தஞ்சை தேர் விபத்து தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்த நிலையில் அதிமுக தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தஞ்சையில் தேரில் மின்சாரம் பாய்ந்து 11 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. குழு பூஜை 94 ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்று வந்தது. திருவிழாவின் ஒரு நிகழ்வாக இன்று விடியற் காலை தேர் விழா நடைபெற்றது. அப்போது தேரினை அப்போது மக்கள் வடம்பிடித்து இழுத்து வந்த நிலையில் மடத்திற்கு அருகே வரும்போது தஞ்சை போதலூர் சாலையில் தேர் திரும்பும் போது மேலே சென்ற உயிரழுத்த மின்சார கம்பியின் மீது தேர் உரசியதால் தேரின் மீது மின்சாரம் தாக்கி 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 சிறுவர்கள் ஒரு பெண் உட்பட 15 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக செய்தி வந்துள்ளன. தேரினை இழுத்து வரும்போது அப்பகுதியில் சாலையில் தண்ணீர் இருந்ததாகவும் அதனால் சுமார் 50 மேற்பட்டவர் தேரினை விட்டு தள்ளி நின்றதால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தேர் விபத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்செய்தியை அறிந்தவுடன் நான் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் வருத்தம் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் பிரார்த்தனை செய்துள்ளேன். மேலும் இறந்தவர் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே காலையிலே தெரிவித்திருந்தேன். தேர் திருவிழா என்றாலே தேரோடும் வீதிகளில் உள்ள பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும், சாலையில் செப்பனிட வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்நிகழ்ச்சி இத்தனையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத தெரியவில்லை. மாவட்ட நிர்வாகம் சரியாக திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததால் இத்துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளேன். உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு தலா 5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது போதாது, இதை உயர்த்தி 25 லட்சம் ரூபாயாக இறந்த குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கின்றேன். அதோடு காயமடைந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அதோடு இந்த இறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல உள்ளார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இறந்த குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றோம். அதேபோல இந்த ஆண்டு மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. அந்த சித்திரை திருவிழாவிலும் கூட்ட நெரிசலிலே சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கவன ஈர்ப்பும் கொண்டு வந்தோம். அதோடு ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும். கள்ளழகர்லிருந்து தல்லாக்குளத்திலிருந்து நள்ளிரவு 1:30 புறப்பட்டு வைகை ஆற்றில் அதிகாலை 5:50 வைகை ஆற்றிலே இறங்குவது வழக்கமாக உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு சாமியை சுமந்து வருகின்ற கீர் பாதத்தில் இருக்கும் நிர்வாகத்திற்கு முழுமையான ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால் சுவாமி கள்ளழகர் நள்ளிரவு 1:30 புறப்படுவதற்கு பதிலாக 5:30 மேல்தான் தல்லாக்குளத்திலிருந்து தாமதமாக புறப்பட்டு வழியில் உள்ள சுமார் 14 மண்டபத்திற்கு கள்ளழகர் எழுந்திருக்காமல் நேரடியாக வைகையாற்றுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் நள்ளிரவு 1:30 புறப்பட்டு வழி நெடுகளில் உள்ள 14 மண்டப படியில் உள்ள பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிவிட்டு தான் அதிகாலை 5:50 வைகாட்டில் இறங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தாமதமாக அதிகாலை 5:30 புறப்பட்ட காரணத்தினாலே 14 மண்டபப்படியில் உள்ள பக்தர்களுக்கும் அருளாசி வழங்காமல் நேரடியாக வைகாட்டிலே இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் 14 மண்டபப்படியில் காத்திருந்த பக்தர்களும் வழியெங்கும் காத்திருந்த பக்தர்களும் ஒன்றாக குழுமிய காரணத்தினால் சாமி தரிசனம் செய்ய முற்பட்ட காரணத்தினால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 2 உயிர்கள்
இன்றைக்கு பலிய உயிரில் இழந்திருக்கின்றோம். அதே போல 21 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அவை இன்றைக்கு இந்த அரசாங்கம் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய தவறிவிட்டது. அவை இன்றைக்கு சித்திரை திருவிழா என்பது ஒரு முக்கியமான திருவிழா. அந்த திருவிழாவிலே எவ்வளவு பேர் கலந்து கொள்வார் என்று திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே, இது திட்டமிட்டு தல்லாகுளத்திலிருந்து கள்ளழகரை உரிய நேரத்தில் எடுத்துச் செல்லாத காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டுகிறது. இந்த நிகழ்வு குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தபொழுது அறநிலைத்துறை அமைச்சர் அப்பொழுது அவையிலே தெரிவித்தார், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி ஏற்படாது, எங்களுக்கு இது ஒரு படிப்பினை என்று சொன்னார். இப்பொழுது தஞ்சாவூரிலே நடைபெற்ற சம்பவம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது. இந்த அரசு திருவிழா காலங்களிலே மாவட்ட நிர்வாகமும் அறநிலைத்துறையும் காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்ட காரணத்தினாலே, முறையாக திருவிழா காலங்களிலே ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 11 விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கோம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் வெளியெடுப்பு செய்திருக்கிறது. ஒரு திருவிழா என்று சொன்னாலே ஒரு முக்கியமான திருவிழா, அப்பொழுது அந்த திருவிழா முடிஞ்சு தேரை ஊர்வலமாக அழைத்து வருவது வழக்கம். ஊரை சுற்றி அப்படி வருகின்ற அந்த சாலை வழியாக வருகின்ற பொழுது மின்சாரத்தை துண்டிப்பது வழக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் அறநிலைத்துறையும் இதற்கு முன்கூட்டியே தகுந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் தேர் வருகின்ற பொழுது அந்த சாலையிலே வருகின்ற பொழுது அந்த தேருடைய உச்சி அங்கே இருக்கின்ற உயிரழுத்த அந்த மின்பாதையிலே உயிரிழப்பு பட்ட காரணத்தினால் உராசி ஏற்பட்டதனால் அந்த விளைவினால் இன்றைக்கு 11 பேர் உயிரிழந்திருக்கணும். இதற்கு காரணம் அரசு முழுமையாக செயல்படாத காரணத்தினால். யார் போய் என்ன பண்றது, உயிர் திரும்பி வருமா? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, மதுரையில் சித்திரை திருவிழாம் போது கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற அந்த நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் 2 பேர் பறிகொடுத்திருக்கின்றோம். அப்பொழுது அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார், இதற்கு எங்களுக்கு ஒரு படிப்பணையாக அமைந்திருக்கின்றது, இனி எதிர்கொள்கின்ற காலங்களில் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எந்த பாதிப்பும் வராமல் அரசு பார்த்துக் கொள்ளும் என்று உறுதியளித்தார். இப்பொழுது என்ன நிலை, மாவட்ட நிர்வாகம் சென்று பார்த்திருக்க வேண்டும், காவல்துறை அதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அறநிலைத்துறை அதை கவனித்திருக்க வேண்டும். அதை ஒட்டுமொத்தமாக இந்த அரசு செயலிழந்து விட்டது என்பது இதிலிருந்து முழுமையாக தெரிய வருகிறது. அதே போல அத்திவரதர் மிகப்பெரிய இன்னைக்கு பக்தர்கள்லாம் அதிக அளவில் கூடினாங்க, சுமார் 50 லட்சம் பேர் பக்தர்கள் அங்கே தரிசனம் சென்று விட்டார்கள், அத்திவரதரை தரிசனம் செய்தார்கள் காஞ்சிபுரத்திலே. எந்த நிகழ்வும் ஏற்படாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு அந்த அத்திவரலை தரிசனம் செய்கின்ற பக்தர்களுக்கு முழுமையான வசதி செய்து கொடுத்தோம், முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் வந்து அத்திவரை தரிசனம் செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளித்த அரசு அம்மாவுடைய அரசு. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.